ஓஷோவை பற்றி சொல்கிறார். அற்புதமான ஒரு ஜீவன் தான், நிறைய கோனார் நோட்ஸ் போட்டிருக்காரு. அவர் வாழ்நாளில் தாபப்பட்டது தவிச்சது ஒன்றே ஒன்றுத்துக்கு தான், ஒரு பெரிய மாபாதகமான தப்பை நான் இழைத்து விட்டேன். பகவான் ரமண மகரிஷி விதேக முக்தி அடையும் பொழுது ஓடி சென்று பார்த்திருக்க வேண்டும், பார்க்கவில்லை. ஆயிரம் மடாலயங்களுக்கு ஒரு சிவாலயம் நல்லதான், ஒரு சிவாலயத்துக்கு ஒரு ஞானியோட சந்நிதிக்கு ஈடே ஆகாதான். ரமண மகரிஷிய கோட்டை விட்டதை வந்து அவர் அப்படி வருந்து இது பண்ணியிருக்கார். நம்ம ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் நாம் உங்களுக்கு சொல்லி கொடுப்பது எல்லாம் வந்து நேரடியாக உங்கள் வாழ்க்கை கிடைச்சிருக்கிற ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி, நேரடியான பரிசோதனை சாலை. அது நிறைய இழக்கணும், நிறைய கடக்கணும், பர்செப்ஷனையே வந்து கெடுத்து குட்டிச்சவராக்கிட்டாங்கல்ல, இதை தான் வள்ளலார் வந்து விதும்பினார். மண்ணை போட்டு மூடிவிட்டான் அவன் படே கில்லாடி, அவன் போட்ட சாவியை திறப்பவர் இல்லை. இதெல்லாம் தான் நம்ம கிட்ட விதைக்கப்பட்ட இந்த மாதிரியான எண்ண ஓட்டங்கள். அதை ரஜினிஷம் என்டர்ஸ் பண்ணியிருக்கார். புஸ்தகங்கள் வந்து பயமுறுத்துகின்றன. இங்க எல்லாம் நடத்தப்படணும், உள்ள என்ன இருக்கு, ஒரே எண்ணங்கள். அது என்னதுக்கு வெளில போய் புஸ்தகத்தை வச்சு புதுசு புதுசா சேர்த்துப்பானே? சாதகம் பண்ணணும்னு இருக்கிறவனோட ஜஸ்ட் வாழ், கம்ப்ளீட்டா வாழ்க்கை புடம் போடப்பட்டு விடும். ஓஷோவை பற்றி சொல்கிறார். 1931 நினைக்கிறேன் அவர் பிறந்தது, 1931 to 1990 ஏதோ சம்திங், 59 வருடங்கள். அற்புதமான ஒரு ஜீவன்தான். அந்த எம்ஏ ஃபிலாசபியை படித்தார், தத்துவமே படித்தார். அதில் வந்து நிறைய சாஸ்திர வாசனை, நிறைய கோனார் நோட்ஸ் போட்டிருக்காரு. பகவத்கீதையிலேருந்து, ஜென் தத்துவங்கள்லேருந்து, தாவோயிசத்துலேருந்து, அத்தனை உலக மதங்கள் அத்தனையும் பேசி 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 அதுக்கு நோட்ஸ் போட்டுக்கிட்டே இருந்தார் வாழ்நாள் பூரா. அவர் வாழ்நாளில் தாபப்பட்டது தவிச்சது ஒன்றே ஒன்றுத்துக்கு தான், ஒரு பெரிய மாபாதகமான தப்பை நான் இழைத்து விட்டேன், நான் அவர் உயிருடன் இருக்கும் வரைக்கும் விதேக முக்தி அடையும் பொழுது, பகவான் ரமண மகரிஷி விதேக முக்தி அடையும் பொழுது எனக்கு 20 வயது, ஓடி சென்று பார்த்திருக்க வேண்டும், பார்க்கவில்லை. என்னன்னோ ப்ரொபோர்ஷனில் சொல்லுவாங்க. 1000 மடாலயங்களுக்கு ஒரு சிவாலயம் நல்லதான், ஒரு சிவாலயத்துக்கு ஒரு ஞானியோட சந்நிதிக்கு ஈடே ஆகாதான், அத்தனை மாதிரி அந்த மாதிரி விதவிதமாக சொல்லுவாங்க. அது அப்போல வந்து ரமண மகரிஷிய கோட்டை விட்டதை வந்து அவர் அப்படி வருந்து இது பண்ணியிருக்கார். ஆனால் வாழ்க்கை பூரா, முக்கியமாக வந்து 1968 இன்னமும் 68 வரைக்கும் ப்ரொஃபஸராக இருந்தார், 66 or 68. இதில் ஜபல்பூரில் ஏதோ ஒரு யூனிவர்சிட்டியில் இதே சப்ஜெக்ட்ஸையே எடுக்கிறது. இந்த வித்யாபீட்டம் சொல்லுவாங்க காலேஜஸ், சம்ஸ்கிருத காலேஜஸ், அதில் வேதாந்தா ஒரு சப்ஜெக்ட், அத்வைத வேதாந்தாலாம் சப்ஜெக்ட். ஒரு காலத்தில் வந்து லேடிஸ் எல்லாம் படிக்கக்கூடாதுன்னு சொன்னதெல்லாம் இப்போ வந்து சர்வசாதாரணமாக அவங்களுக்கு ஸ்டைப்பண்ட் கொடுக்கப்பட்டு எல்லோரும் ஊக்குவிக்கப்படுகின்றார்கள். ஒரு +2 முடித்த உடனே தே கேன் டேக் அப் சான்ஸ்கிரிட் அண்ட் ஸ்டடி பிஏ எம்ஏ பிஹெச்டி எல்லாம் பண்ணலாம். அதில் எத்தனையோ கேர்ள்ஸ் எல்லாம் படிக்கிறாங்க இப்போது, அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க. நான் அந்த மாதிரியான இதுக்கெல்லாம் போய் பார்த்துருக்கேன் ஸ்ருங்கேரியில் இருக்கும் பொழுது. அற்புதமாக எடுப்பார்கள், அத்வைத வேதாந்தா பஞ்சதசி எடுத்தாங்கன்னா அற்புதமாக எடுப்பார்கள். உபநிடதம்லாம் எடுப்பாங்க, கதோபனிஷத்து என்னோட உபநிஷத்துலாம் எடுப்பாங்க. நான் வந்து ஒரு ஸ்பெஷல் ரிக்வஸ்ட் வாங்கிட்டு போய் அங்கே போய் அட்டன் பண்ணியிருக்கேன். பெரிய எல்லாம் என்ன ப்ரொஃபஸர்ஸ், அதுலேயே ஊறி 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 எல்லாத்தையும் வந்து ஆப்ஜெக்டிவாக சொல்லி கொடுப்பாங்க. அவங்களுக்கு சிலபஸ் முடிக்கணும், 900 ஸ்லோகங்களோ நம்ம இருக்கு பஞ்சதசியில், 15 சாப்டர். பஞ்சதசின்னாலே 15 அர்த்தம், அதையே பேராக வச்சுட்டாங்க டைட்டிலாக. அதில் கிட்டத்தட்ட 900 செய்யுள்கள் எல்லாம் டெக்னாலஜி தான். அவர் உணர்ந்தவர் பெரிய ஞானி, மகாஞானி அவர்.
அவர் வந்து அவ்வளோ பிரம்மசூத்திரங்கள்லேருந்து எல்லாத்துக்கும் எழுதியிருக்கார். 13வது நூற்றாண்டு அமெரிக்காலாம் பிறக்கவே இல்லை. மெய் ஞானத்தில் என்ன மாதிரிலாம் கொடிக்கட்டப்ப பெரிய பெரிய ஞானிகள் இருந்திருக்காங்க தெரியுமா? அப்படி இருந்த வித்யாரண்ய முனின்றவர் எழுதினது தான் வந்து பஞ்சதசி. அந்த பஞ்சதசியை அவர் சிருங்கேரி மட ஆச்சாரியராக இருந்தார் 13வது நூற்றாண்டில். இப்போ இருக்கிறவர் வந்து கிட்டத்தட்ட 37 38வது விதுசேகர பாரதின்றவர். ஸோ அதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட லீனியேஜ் லைனாக வராங்க. அதில் 13வது நூற்றாண்டில் சில பேர், ஏன்னா 6வது நூற்றாண்டுலாம் ஆரம்பிக்கப்பட்டது அந்த மடம், முதல் மடம். தான் எதிர்த்து வாதிட்டு வெற்றி பெற்ற மண்டன மிஸ்ரர் எனப்படுகின்ற சுரேஸ்வராச்சாரியார்னு அவருக்கு திருநாமம் சூட்டப்பெற்று ஆதிசங்கர பகவத் பாதாளால் முதல் மடமாக அங்கு ஸ்தாபிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் லைனாக வந்தவங்களில் 13வது நூற்றாண்டு 6லேருந்து 6 7 13வது நூற்றாண்டில் கிட்டத்தட்ட ஒவ்வொரு இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 2 பேர் இருந்திருப்பாங்க. அது மாதிரி பார்த்தீங்கன்னா 13 2 26 ஒரு 26 25 அந்த மாதிரியாக இருக்கிற ஒரு பரம்பரையில் ஆச்சாரியாளா 25வது ஆச்சாரியாளா யாரோ இருந்தவர் தான் வித்யாரண்ய முனி. அதெல்லாம் எடுப்பாங்க, பார்த்துருக்கேன், பியூட்டிஃபுல்லாக எடுப்பாங்க. ஆனால் எல்லாம் சின்ன பசங்க, எல்லாம் வந்து 25 30ல பிஹெச்டி வாங்கியிருக்காங்க, ப்ரொஃபஸராக இருக்காங்க. கிளாஸ் முடிஞ்ச உடனே வந்து நான் எல்லா வகுப்புகளுக்கும் வளைய போயிட்டு வருவேன். எம்ஏ அத்வைதா, பிஏ அத்வைதா, என்ன எப்படி எடுக்கிறாங்க, இதை எப்படி அப்ரோச் பண்ணுறாங்க, அவங்களோட பார்வை எப்படி இருக்குது, உள்ளே ஏதானு போயிருக்கான்றது தான் என்னுடைய ஒரு குறியாக இருக்கும். ஏன்னா நம்ம 11 வயசுலேருந்து உள்ளே பார்த்துட்ருக்கோம். நம்ம உள்ளே பார்த்தது தான் இந்த வித்யாரண்ய முனி வெளியில் சொல்லியிருக்காரு. நான் நேரடியாக உள்ளேயே பார்க்குறேன், லேபில் நான் நின்றுட்டு இருக்கேன். நம்ம ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுப்பதெல்லாம் வந்து நேரடியாக உங்கள் வாழ்க்கை கிடைச்சிருக்கிற ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி, நேரடியான பரிசோதனை சாலை. அது உங்களுக்கு வந்திருக்கிற ஒரு உணர்ச்சி மகா குரு. அதில் வந்து இப்போ இவர் கேட்டிருக்கிற கேள்வியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் என்ன கேட்டிருக்கார் கேள்வி, அதாவது வந்து நிறைய இழக்கணும் நிறைய கடக்கணும் என்னென்னமோ சொல்லியிருக்கார் இல்லையா, அதுதான் இந்த ஞானம் அடையும் பாதையில் இருப்பவர்கள். இது வந்து கோழி முட்டை போடுவது போன்று, இதில் துன்பப்படணும் நிறைய இடங்களை கடக்கணும், அவ்வளவு ஈஸி இல்லை. இந்த ஆத்ம விசாரம் வந்து நிறைய இழக்கணும் தியாகம் பண்ணணும், உலக வாழ்க்கையில் இயல்பார்க்க முடியாது, எல்லாம் ஓகேன்னா அதுக்கு போங்க அப்படின்ற மாதிரிலாம் ஒரு கருத்தும் சொல்லி இருக்கிறதா நான் படித்தேன். நிறைய பேரும் இதை நம்பிக்கிட்டு இருக்காங்க. இதை விட பக்தி மார்க்கம் சிறந்தது, அதில் ஏதோ ஒன்று இருக்குது, இல்லைன்னா சக்தி மார்க்கம் என்னமோ நமக்குள்ள குண்டலினி அதெல்லாம் எழுதி ஸோ இப்படிப்பட்டதும் இருக்குது. உண்மையில் ஆத்ம விசாரம் துன்பமான பயணமா அல்லது இன்பத்தின் ஊடே சென்று முடிவில் அடைப்படும் ஒன்றா? இதுதான் பர்செப்ஷனையே வந்து கெடுத்து குட்டிச்சவராக்கிட்டாங்கல்ல, இதை தான் வள்ளலார் வந்து விதும்பினார். 1873வது வருடம் 10 நாட்கள் அந்த அறைக்குள் சென்று ஜோதி ரூபமாக தன்னை மறைத்து கொள்ளுவதற்கு முன்னால் மகா பேருபதேசம் ஒன்று பெரிய லெக்சர் கொடுக்குறாரு. கிட்டத்தட்ட அது ஒரு புஸ்தகம் இன்னைக்கு விற்கிறது, கரண்ட்ல விற்கிறது, எல்லாரும் வாங்கி படிங்க. மண்ணை போட்டு மூடிவிட்டான் அவன் படே கில்லாடி, அவன் போட்ட சாவியை திறப்பவர் இல்லை. இதெல்லாம் தான் நம்ம கிட்ட விதைக்கப்பட்ட இந்த மாதிரியான எண்ண ஓட்டங்கள். அதை ரஜினிஷன் என்டர்ஸ் பண்ணியிருக்கார். புஸ்தகங்கள் வந்து பயமுறுத்துகின்றன. தத்துவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா விட்டு விட்டா விட்டு விட்டா, ஒவ்வொரு 108 உபநிஷத்து இருக்கு, ஏகப்பட்ட உபநிஷத்து இருக்கு, அதெல்லாம் பஞ்ச் டயலாக் மாதிரி வரும். அதற்குள்ள வந்து அவங்க வந்து ட்ரூத் நிறைய இருக்கு. அந்த ட்ரூத்தை பார்க்கறதுக்கு ட்ரூத்தை உடந்திருந்தா தான் பார்க்க முடியும், இல்லாட்டி ஒரே இன்டர்பிரிட்டேஷனா இருக்கும். நீங்க பார்த்தீங்கன்னா ஆன்மீகத்துக்கு எழுதியிருக்கிற புஸ்தகங்கள் மாதிரி வேற எந்த சப்ஜெக்டும் இருந்திருக்காது. ஏன்னா எல்லாம் ஹேஷியம், எல்லாம் இன்டர்பிரிட்டேஷன், அவங்க அவங்க புத்தியில வாந்தி எடுத்து அரைச்சது, அரைச்ச மாவை விதவிதமாக அரைச்சது. எல்லா ஃபிலாசபியும் நீங்கள் புத்திசத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஹீனயானான்னு ஆரம்பித்து மகாயானாவில் வந்து அவர் கிட்டத்தட்ட அவர் 80 வயசுக்கு அவர் மகாசமாதி அடைய போகிறார். அப்போ தான் மகாயானாவை தொடர்றார். கடைசி 6 வருஷம்தான் அந்த மகாயானாலாம் ஃபஸ்ட்டு எடுத்த எடுப்பில் முதல் பாட்டில் முடிஞ்சு போச்சு ரமண மகரிஷி கிட்ட. உள்ளதளது உள்ள உணர்வு உள்ளதோ உள்ள பொருள், எடுத்தவுடனே விஷயத்தை பேசணுமா இல்லையா? கவா 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 கவான்னு பெரிய பெரும் பசியோட ஆன்ம தாபத்தோட 770 கோடி மக்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ரமணர் இருக்கும்போது ஒரு 100 கோடியை கம்மி பண்ணியிருந்தோம், ஒரு 650 கோடி வச்சிருந்தோம். 650 கோடி மக்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது உடனே போட்டு உடைக்க வேண்டியதா, இந்தா முதல்ல இந்தா சாப்பிடு அப்படின்னு எங்க ஆரம்பிக்கப்படணும், எங்க எல்லாம் நடத்தப்படணும்? உள்ள உள்ள என்ன இருக்கு? ஒரே எண்ணங்கள். அதே என்னத்துக்கு வெளில போய் புஸ்தகத்தை வச்சு புதுசு புதுசாக சேர்த்துப்பானே?
அந்த புஸ்தகத்திலிருந்து எடுத்து புதுசு புதுசாக ஏன் விதைச்சுப்பானே? பகவத்கீதையிலேருந்து எடுத்து என்ன பண்ண போறேன்? உபநிஷத்துலேருந்து படுத்து என்ன பண்ண போறேன்? பொழுதன்னைக்கும் ஓஷோ அப்படி தான் சொல்லியிருந்தார். நாளும் முழுதும் உட்காந்துட்டு எல்லாத்தையும் நல்லா இருக்கும், ஜாலியாக இருக்கும், ஜாலியாக இருக்கும். ஆனால் அவரே சித்தாந்தமாக நான் அணுகவில்லையே, சித்தாந்தமாக ஒரு பெரிய பரம்பொருள் வந்து விட்டு சென்று விட்டதே, நான் கோட்டை விட்டு விட்டேனே. சென்னையில் அந்த காலத்தில் மூர்மார்க்கில் கீரிக்கும் பாம்புக்கும் சண்டை விடுறேன்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் விடவே மாட்டான். கூட்டம் கூட்டமாக சேர்த்து காசை மாத்திரம் வாங்கிட்டு போயிட்டே இருப்பான். அதை போல் இந்த ஆன்மீகம் ஆன்மீகம் ஆன்மீகம்னு 1873 அவர் குமுறிட்டு அவர் போயிட்டார், மண்ணை போட்டு மூடி விட்டார்கள். இந்த பர்செப்ஷன் மாறி போச்சா இல்லையா? அப்துல் லசீம் வரைக்கும் சொல்ல வைக்கிறாங்களா இல்லையா? என்னத்தையோ இழக்கணுமா, என்னத்தையோ கடக்கணுமா, என்ன மலைகளை கடக்கணுமா, புஸ்தகங்களா படிச்சு படிச்சு நிரப்பிக்கணுமா, விழிப்பு நிலையில என்னப்பா உனக்கு இருக்கிறதே ஏற்கனவே அன்லோட் பண்றதுக்கு தான் வந்திருக்கோம். தேக லோக சாஸ்திர வசனைகள் மூணு டன் டன்னா கிடக்கு. நம்ம என்ன சொல்றோம்? அட சும்மா இருப்பா, புஸ்தகத்தை திறக்கிறோம் கையிலயே ஒன்னு குச்சி அறி போட்டுன்னு போடு. பகவான் எதிர்க்க மெடிடேஷன் எல்லாம் பண்ணா பகவான் கோபம் வந்துடும் தெரியுமா? பகவான் ரமண மகர்ஷி எதிர்க்க அவருக்கே போஸ்ட் கொடுக்குறியா நீ? எது அங்க மெடிடேட் பண்ணிட்டு இருக்குதுன்னு அவருக்கு தெரியாது, அகந்ததான் பண்ணிட்டு இருக்குன்னு அவருக்கு தெரியாது. நம்ம ஏன் மெடிடேஷன் வேணான்றோம்? நம்மளோட மெடிடேஷனே வேற பார்வை. ஒரு கம்பெனியினுடைய பாஸ் 10 நாள் ஊருக்கு போயிருக்காரு, சேல்ஸ் அது இதெல்லாம் முடிச்சுட்டு வராருன்னா 10 நாள் வரைக்கும் அந்த ஆபீஸ்ல தாறு மாறா இஷ்டத்துக்கு லூட்டி அடிச்சிருந்த அத்தனை பேரும் அன்னைக்கு ரொம்ப சின்சியரா குனிஞ்சத்தால நிமிராம வேலை பண்ணி காமிப்பாங்களா இல்ல ஷோ காமிப்பாங்களா இல்லையா? எதனால? வெறும் ஒரு பாஸ் வராரு, இன்னைக்கு வராரு, 10 நாள் கழிச்சு வராருனாலும் ஒட்டி பாவம் போல அவங்கவுங்க அவங்க சீட்ல உட்காந்து நகராம அதுக்கு 10 நிமிஷம் முன்னாடி வரையும் கலாட்டம் பண்ணிருப்பாங்க. இதெல்லாம் வந்து விஞ்ஞானமாச்சேப்பா. உள்ள என்னெல்லாம் சேட்டை பண்ணிட்டு இருக்கோம், எப்படி எல்லாம் யோசிச்சுட்டு இருக்கோம், பழசுல எப்படி மேஞ்சுட்டு இருக்கோம், எதிர்காலத்தை எப்படி சிருஷ்டிக்கும் ப்ரொஜெக்ட் பண்ணும். ஸோ அவர் அப்படியே வாங்கி அப்படியே என்ன பண்ணிட்டார், பாஸ் பண்ணிட்டாரு. யாரு? ஓஷோ. கேட்கிற ஆடியன்ஸ் முன்னாடி புஸ்தகங்களா வந்திருக்கு. இழக்கணும், தியாகம், என்னத்தான் தியாகம் பண்ணும்? தியாகம் பண்றதுக்கு ஒருத்தன் அருகதியா இல்லையேப்பா. உண்மையை பார்த்தா எவனுமே இல்லைங்க. ஆந்த உலகத்துல ஞானி இருக்காரா? அஞ்ஞானி தான் இருக்காரா? உண்மை எல்லாத்தையும் கடந்து கிடக்கு. இரட்டைகள்லயே கிடையாது, துறவுலையும் கிடையாது, உறவுலையும் கிடையாது, பகலும் கிடையாது, இரவும் கிடையாது. அதுதான் சுரூபம், பேரறிவு நிலை. அது சர்வசாதாரணமா ஒவ்வொரு புள்ளியிலையும் சமுதிர ஜலம் பூரா உப்புக்கரிக்கும், எந்த இடத்துல உப்புக்கரிக்கும். குரு வந்து என்ன பண்றாரு? சூரியனை போல அதை மேகமாக்கி டிஸ்டில் பண்ணி அற்புதமான மழை தண்ணீராக, நதி தண்ணீராக, ஆற்று தண்ணீராக புழிய வைத்து கங்கை பிரவாகமாக அப்படி அமிர்தம் போல எடுத்து குடிக்கும்படியா பண்றாரு, உபதேசமா பண்றாரு. நேரடியாக உணர வேண்டியது ஏன்னா நம்ம அதுவே சொரூபமே, செய்வதற்கு ஒண்ணுமே இல்லை. இவரோட ஸ்டேட்மெண்ட்லயும் நீங்க பாத்தீங்கன்னா பாருங்க, ஓஷோ சொல்லியிருக்காரு, சொல்லியிருக்காரு அதை பண்ணணுமா, இதை பண்ணணுமா, எதையோ இழக்கணுமா, எதையோ கடக்கணுமா, நிறைய இதில் துன்பப்படணும், நிறைய இடங்களை கடக்கணும், அவ்வளவு ஈஸி இல்லை. இந்த ஆத்மவச்சாரம் வந்து நிறைய இழக்கணும், தியாகம் பண்ணணும், உலக வாழ்க்கை இயல்பா இருக்க முடியாது. எல்லாம் ஓகேன்னா போங்க. இயல்பா இருக்கிறதுன்னா என்ன? நம்ம வந்து அப்படியே கோட்டை விட்டு, அதாவது ஒரு டாக்டர் கிட்ட போயிட்டு, டாக்டர் அந்த தித்திப்பா ஒரு கஷாயம் மாதிரி ஒரு நல்ல ஒரு மருந்து கொடுப்பீங்களே அதை கொடுங்க அப்படின்னு கேட்டா, உனக்கு வந்திருக்கிறது எப்பேற்பட்ட கொடுமையான வியாதி, உனக்கு இமீடியட்டா சர்ஜரி பண்ணி ஆகணும், இல்லாட்டி 3 மண்டலத்துல செத்து போடுவிடா அப்படின்னு இருக்க மாதிரி நேராக டயக்னைஸ் பண்ணவர்கிட்ட போய் எனக்கு பிடிச்ச மாதிரி கொடுங்க அப்படின்ற மாதிரில இருக்கு. இதெல்லாம் ஆன்மீகத்தை நம்மளுக்கு ஏற்ற மாதிரி, நம்மளுக்கு விழிப்பு நிலை இல்லை, ஜாலியா ஜாலியா நிறைய பேசப்பட்டிருக்கு, காம்ப்ளிகேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அகந்தைகள் ஃபர்ஸ்ட் கேட்கறவனை வந்து நீ அனுபவிக்க துன்பப்பட தான் பிறந்திருக்க. புத்தரனுடைய நோபல் ட்ரூத்ல ஃபர்ஸ்ட் ட்ரூத்தே லைஃப் இஸ் துக்கா, வாழ்க்கை துக்கமயமானது, இதற்கு ஒரு காரணம் இருக்கிறது, அந்த காரணத்தை களைய முடியும், அதற்கு 8 பாதைகள் அப்படின்னு போட்டு ஆரம்பிச்சார் முதல்ல. அப்புறம் மகாயானா வரத்துக்குள்ள ஹீனயானால துறவுல வந்து பூந்தவங்க எல்லாருக்கும் திரும்பி போறதுக்கே பிடிக்கல, அதில் டேஸ்ட் ஆயிப்புச்சு. தினம் தினம் பிரெத் அவேர்னஸும் வாக்கிங் அவேர்னஸும் டாக்கிங் அவேர்னஸும் விதவிதமான அவேர்னஸ் உலகம் பூரா. புத்தர் ஐயோ நீ வேணான்ட்டாங்க, ஐயோ புதுசெல்லாம் எங்களுக்கு ஒண்ணுமே வேணாம். அத்தை விட ஒண்ணுமே இல்லாம பண்ணிட்டாரு யாரு? ரமண மகரிஷி. ஒண்ணுமே கிடையாது, தூக்கிட்டார். ஆன்மீகத்து முதல் ஒண்ணும் கிடையாதுப்பா சாதகம். என்னன்னா சாதகம் பண்ணணும்னு இருக்கிறவனோட ஜஸ்ட் வாழ் கம்ப்ளீட்டா வாழ்க்கை புடம் போடப்பட்டு விடும். எப்படி? அறிவு, பேரறிவு சொரூபம் உன்கிட்ட தாண்டவமாடும். ஏன்னா உன்னுடைய சொரூபம் அது,
நீ போய் அதை அடையிறதே கிடையாது, நீ ஜஸ்ட் இருக்கணும். உன்னுடைய இந்த அதுதானே பாடுறாரு மாணிக்க வாசகர், என்ன பாடுறாரு பியூட்டிஃபுல்லா சொல்றாரு பாருங்க. பொய்யாயினவெல்லாம் போயகல வந்தருளி மெய்ஞானமாகி மிளிர்கின்ற மெய்ச்சுடரே, எந்த ஞானமும் இல்லாதேன் இன்பப் பெருமானே, இஞ்ஞானமும் இல்லாதேன் இன்பப் பெருமானே, அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவே, அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவே. ஏன்னா அது சத்துவகுணம், பியூரிட்டி, ஒரு குழந்தையை போன்றது ஆன்ம ஞானம். ஃபஸ்ட்டு அவனே கடம்பட்டவன் போல எங்க கொண்டு போய் தொலைப்பேன் இதை அப்படின்னு போய் நிற்கிறான் இந்த ஆன்மீக சத்சங்கிறதுக்கு. அவங்ககிட்ட போய் நீ இது உனக்கு இதற்கெல்லாம் ஓகேன்னா நீங்க வா ஆத்ம விசாரத்துக்கு வா, ஆன்ம ஞானத்துக்கு வா அப்படின்னு சொன்னா உணர்வே இல்லை. அவங்க பாஸ்ட் டைமா போயிடுச்சு, பாஸ்ட் டைம் இன்றைக்கும் நடந்து கொண்டிருக்கின்றது. உன் சௌகரியத்துக்கு கிடையாது. இறைவனை விட ஒரு எளிமையானவன் இருக்கவே முடியாது. அதனால்தான் ஆழ்ந்த வர்க்கத்தை போல ஒரு பிரம்மாண்டமான ஒரு இருப்பும் நீங்கா இருப்பும், உதியாத மறையாத நீங்காத எல்லையற்ற பேரிருப்பும் பேரறிவும் பேருணர்வுமாக இருந்து கொண்டிருக்கும் நிலைதான் நம்முடைய சுரூபம். பிரபஞ்சம் அனைத்தினோட சுரூபம் கூட, அது அணுவுக்கும் அணுவாகவும் சொல்லலாம், மகத்துக்கும் மகத்தாகவும் சொல்லலாம், அப்படிலாம் வர்ணிக்கின்றது. பட் அது எக்ஸாக்டா கோர் சப்ஜெக்டிவிட்டி, வித்தவுட் ஃபார்ம், வித்தவுட் நேம், வித்தவுட் சவுண்ட், வித்தவுட் தாட், வித்தவுட் ஃபீலிங். எவ்வளோ விதமான மெடிடேஷன்லாம் கொடுத்துருக்காரு தெரியுமா, ஓஷோ டைனமிக் மெடிடேஷன் என்னென்னவோ. எல்லாருக்கும் வந்து குதியாட்டம் போடணும். ஆனால் தமிழ்நாட்டில் எடுத்த வார்த்தையே முதல் உபதேசம், முடிவான உபதேச வார்த்தை கட உள். ஸோ பர்செப்ஷனையே, அதாவது இறைவன் எளிமையா இல்லைன்னா அந்த இறைத்தன்மையை நம்ம நாடவே வேண்டாங்க. ஏங்க நாடணும், அது என்ன ராக்கெட் சயின்ஸாக இருக்கணும், என்ன பிச்சைக்காரன் ஆகிறதுக்கு அது பண்ணணும். பிச்சைக்காரத்தனமோ பணக்காரத்தனமோ எல்லாம் புறம் சார்ந்தது இல்லை, அகம் சார்ந்தது தானே அதுவாக இருக்கணும். என்னுடைய உள்ளுக்குள்ள இருக்கிற கர்ப்ப கிரகமாக இருக்கும் அறிவு தானே அதுவாக இருக்க முடியும், இறைவனாக இருக்க முடியும். இது ஒரு காமன் சென்ஸ் இல்லை. அஞ்சறிவு மிருகங்கள் கூட அறிவார்த்தமாகத்தானே செயல்பட்டு கொண்டிருக்கின்றன, வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. அவைகளுக்கும் நம்ம மாதிரி உணர்ச்சிகள் தானே, நம்ம மாதிரி தேகங்கள் தானே விழிப்பு நிலையில. அவைகளும் பிறக்கின்றன, நோய்வாய்ப்படுகின்றன, துன்பப்படுகின்றன, உணர்ச்சி. ஒவ்வொரு பிராணியும் விதவிதமா துன்பத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்குல்ல. கேள்வி கேட்கிறாரு அப்துல் வசீம் கடைசியில் என்ன கேட்கிறார், இந்த பாதை வந்து துன்பம் மூலமாக இன்பத்துக்கு, துன்பம் இன்பம்லாம் நீங்க நம்மளா போட்ட புஸ்தகங்கள், டிக்க டிக்காக தூக்கிட்டு வந்திருக்கோம், உள்ளுக்குள்ள மெமரியாவே வச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த மெமரி எல்லாம் எங்க கொண்டு போய் தொலைக்கிறது, அதுக்குதான் சும்மா இருந்தா தொலைஞ்சு போயிடும். ஒரு ஞானி சந்நிதியில தொலைஞ்சு போடுங்க, நீங்க ஒண்ணுமே பண்ண வேணாம், ஒண்ணுமே பண்ணாதவன் தான் நம்மளுக்கு வேணும். ஆன்ம ஞானத்துக்கு ஒண்ணும் பண்ணாம இருக்கு வரியா, வா என்னதுன்றதும் எங்கிட்ட ஒண்ணும் கிடையாது, நானுன்றதும் ஒண்ணும் கிடையாதெல்லாம் எங்கிட்ட வாங்கும், உடனே ஆன்ம ஞானம் கேரண்டி. என்னுடைய இது அவங்க கிட்ட ஒவ்வொருத்தர்கிட்ட எப்படி இருக்கணும், என்னுடைய இதுன்னு ஒண்ணுமே இல்லைங்க எனக்கு, ஆனா நானே ஒண்ணுமே பிடிக்க முடியலைங்க, அதை நேரடியாக உங்களால் உணர முடியுதா, அதுதான் பொய்யா இனவெல்லாம் போயகல வந்தருளி மெய்ஞானமாகி மிளிர்கின்ற மெய்ச்சுடரே. கண்ணுதலான் தன் கருணை கண்காட்ட, கண்ணை போல கண்ணுக்கு இமை எப்படி ரட்சிக்குது, அது போல இறைவன் வந்து சுரூபமா இருந்து நம்மளை ரட்சிச்சுட்டு இருக்கான். இந்த தேக வாழ்வையும் அகந்தையா வாழ்ந்தா கூட பரவாயில்ல, நீ என் குழந்தை அப்படின்ட்டு பரம்பொருள் ஆழ்ந்த உறக்க சுரூப நிலையை நம்மை காத்து கொண்டு இருக்கின்றது. அதை வர்ணிக்கிறார் அவர், கண்ணுதலான் தன் கருணை கண்காட்ட வந்தெய்தி எண்ணுதற்கிட்டா எழிலார் கழிலிறைஞ்சி, விண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் விளங்கொழியாய், எண்ணிறைந்து எல்லையில்லாதானே முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான். ஓய உரைப்பன் யான்னா என்னத்த சொல்றேன்றார் அவரு, உன்னை பார்த்துக்கிட்டே இருப்பேன், நம்மளோட பாஸ்ட் வேற எங்கேயோ இல்லைங்க, உங்களோட நான் தான், நம்மளோட நான், நம்மளுடைய எண்ண ஓட்டங்கள், நம்மளுடைய உணர்ச்சிகள். இதை தவிர நம்ம படிக்கிறதுக்கோ அந்நியமா புறம் பாக்குறதுக்கும் நம்மளுக்கு டைமே கிடையாது. ஒரு விவேகியானவனுக்கு இது ஃபர்ஸ்ட் தெரியணும், எனக்கு புறம் பேச நினைக்க இன்னொரு எண்ணம் எனக்கு இல்லப்பா, வரமாட்டேன்னுதுப்பா. அடைஞ்சிட்டீங்க, இப்படி நிக்க தெரிஞ்சிட்டீங்க, அடைஞ்சிட்டீங்க. சுரூபத்துக்கு அந்நியமா நீங்க தப்பே பண்ண முடியாது, தவறி போக முடியாது, எதுவுமே நடக்காது. உள்ள நிக்கிறவங்க ஜெயிச்சிட்டீங்க. சொல்ல முடியல, என்னமோ இழக்கணும், பிறவியே பெரிய வியாதி இழப்பு. பிறந்தவனா கர்த்தா யாருப்பா, ஒரு ஒரு பொருளை நம்ம இழக்கிறோம்னா நஷ்டப்படுகிறோம் என்றால் வலிக்குது இல்ல, நஷ்டமடைபவன் ஏவன் நான் தானே. என்னுடைய நஷ்டம்ன்ற அபிமானம், அந்த பொருள், அந்த உறவு, ஆரோக்கியம், அறிவு, பணம், புகழ், நல்ல இமேஜ்,
இந்த குப்பையை தவிர வேற என்ன குப்பையை ஓனர்ஷிப் வச்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம உள்ள என்னங்க ஓனர்ஷிப் வச்சுக்கிட்டு இருக்கோம் ஓனர்ஷிப்பை இல்லைன்னும் பொழுது உருவம் அருவம் ஆயும் அகந்தை உருவழிதல் முக்தி உண வேற ஒண்ணுமே இல்லை முக்தியே என்ன சயின்ஸ் இது என்னமோ இழக்கணும் என்னமோ கடக்கணும் தியாகங்கள் பண்ணணும் என்ன பயமுறுத்தல் இது இதுக்கு பக்தி மார்க்கமே பரவாயில்ல சோ துன்பத்தின் வழியே தான் இந்த பாதை ஃபர்ஸ்ட் எவன் துன்பம் அனுபவம் எவன் ஆழ்ந்த வரப்பும் துன்பமா இன்பமா அவ்வளவுதான் பாது இல்ல சி அதுதான் களமே சி இப்போ பை டிஃபால்ட் எல்லாரும் எவ்ரி ஒன் இஸ் எ திங்கர் அண்ட் வாட் தே ஹாவ் டேக்கன் ஃபார் தெம்செல்ஸ் அஸ் த திங்கர் தே ஹாவ் ஐடென்டிஃபைட் தெம்செல்ஸ் வித் த பாடி அண்ட் that form and with their name they have taken it to be the thinker of every thought correct ah illaya appa neenga indha kelvi kekkureenga ungalku andha pop up aanadhu rangadurai indra or pop up aararla ungakitta adhu oru local stand eppadi varudhu andha local stand ye thookkarar ramanar ipdi pannanuma vaithiyam eppadi pannanum vaithiyam aanmeegathukku illa illa idhukku nariya padikkanum nariya ilakkanum ilappavane utha illai nu solradhu iduva meena தினம் தினம் நம்ம கொடுக்கறதுக்கு பதிலாக மீனை பிடிக்கிறதுக்கு உண்டான வழியை சொல்லி கொடுக்கணுமா இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா தனி மனிதர்கள் கிட்ட மட்டும் இருக்கிற நண்பன் தான் விலங்குகள்கிட்ட பிரச்சனையே இல்லை அப்படின்னா விலங்குகள் கதி என்ன மனுஷனுக்கு மட்டும்தான் ஆன்மீகமா அதுவும் எழுந்து எழுந்து ஒரு போய் ஆன்மீகம் அடைய போறாரா துன்பப்பட்டு துன்ப பாதைகளை கடந்து கஷ்டமா தூக்கம் சர்வசாதாரணமா ஆக்கிரமிக்கிறதா இல்லையா அது அறிவார்த்தமாக நம்ம இப்ப விழிப்பு நிலையில தோறும் சசங்கத்தை கேட்டு நுணுக்கமா யார் தூங்க போனோம் நம்ம எல்லாரும் தூங்க போயிருக்கோம் அங்கேருந்து தானே இப்போ ரங்கதுரை எழுந்து உட்கார்ந்துருக்காரு தாயுமானவன் உட்கார்ந்துருந்துருக்காரு ரங்கநாதன் இருக்காரு ஸ்ரீமதி இருக்காங்க அவங்க ஜானகி சீதா எல்லாரும் இருக்காங்க எல்லாரும் யாரு நேமன் ஃபார்ம் தானே இதெல்லாம் கர்த்தாக்கள் தானே ஏன் அங்க போய் ஓட்டிட்டீங்க இருந்த இடத்துல முடிக்க வேண்டிய கதையா இல்லையா அது இதுக்கு என்ன புத்தகம் வேணும் வெளியில என்னத்தை இழக்கணும் உங்க வீட்டு பத்திரத்தை உடனே மாத்தி எழுதி கொடுக்கணுமா உங்க பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து அப்படியே ஜீரோ ஆக்கி யாருக்கும் அப்படியே கொடுத்துடணுமா அதான் என்னமோ ரூட்ல எல்லாம் போயிட்டாங்க என்னென்னமோ ரூட்ல ஏன்னா அவங்கள அந்த உணர்ச்சி அந்த சமயத்துல என்ன தாக்குதோ அதுக்கேத்த அதனால சித்தம் கலங்கியவர்கள் போல் நிறைய பேர் இருக்காங்க ஏன்னா அந்த அறியாமைய வந்து ஏதோ பண்ணணும்னு நினைச்சுக்கிறாங்க அறியாமைக்கு இருப்பே இல்லை அதை பார்த்துதான் ஒழிக்கணுமே தவிர சி பானைக்கு பானையும் மண்ணுதான்னு நேர பார்த்து தெரிஞ்சுக்கணுமே தவிர பானையை உடைச்சு புடி புடியாக்கி மண்ணோட பிசைஞ்ச பிறகுதான் தெரிஞ்சுக்கணுமா அறிவீனமா இல்ல அந்த மாதிரி நம்மளுக்கு என்னென்ன உணர்ச்சிகள் வரும் எல்லாம் வரட்டும்பா எல்லாம் வந்து அடிப்படையில அந்த உணர்ச்சிகள் அறிவு மயமா தானே வருது சோ அறிவு மயம் வேற எங்கேயோ இருக்கா இல்லையா அறிவு மயம் இல்லாமல் இந்த எண்ணம் எப்படி வந்திருக்கும் அறிவு வாயுனுடைய சேட்டையினால் உன்னுடைய நான்பாவமாகவும் உன்னுடைய உன்னுடைய பாவமாகவும் மாறி நஷ்டப்பட்டவனாகவும் கஷ்டப்படுகின்றவனாகவும் ஆன்மீகம் தேடுபவனாகவும் என்னென்னவோ உணர்ச்சிகள் எல்லாம் போட்டு ஓயாம என்னவோ புரட்டிக்கிட்டே இருக்கு அதை பார்த்துக்கிட்டே இருந்தா முடிஞ்சு போன கதையை விட்டுட்டு அதை போட்டு உடச்சிட்டு இருப்பீங்களா ஒவ்வொரு கதாபாத்திரத்தையும் நீங்க துறவுக்கு போவீங்களா கணவனா இருந்தீங்கன்னா துறவு போவீங்க மனைவியா இருந்தா துறவு போவீங்க துறவை வேற ப்ரமோட் பண்ணாரு ஓஷோ நியூ நியோ சன்னியாசின்ஸ்ன்னு ஒரு இயக்கமே ஃபார்ம் பண்ணாரு நியோ சன்னியாசின் ஆன்மீக புரட்சி வந்து ஆக்சுவலா அகந்தையை கொள்றதை விட பிரபஞ்சத்துக்கே புரட்சி அது என்ன புரட்சி தனி மனிதன் கிட்ட பிரளயமே நடக்கிறது இது அகந்தை அழிதல் 16 வயசுக்கு அப்புறம் தினம் உட்கார்ந்துட்டு அழகா சொல்லியிருந்தாரா இல்லையா பகவான் அதுல அத்தனை லட்சணங்களான சத்குணங்கள் அத்தனையும் பொங்கி பொங்கி பெருகி வந்து கொண்டிருந்ததா இல்லையா சந்நிதி விசேஷம் அப்படியே மகத்துவமாக ஜொலித்ததா இல்லையா பிரபஞ்சத்துக்கு அப்படித்தானே இருக்கணும் இங்க ஒவ்வொருத்தரும் கேட்டுக்கொண்டிருக்கின்ற இதை சின்சியராக அணுகி கொண்டிருக்கின்ற உங்க ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் ஒவ்வொரு க்ஷண வாழ்க்கையிலையும் அந்த கர்த்தாவானவன் உங்களை விட்டு ஓடி போனவா இல்லையா ஞானம்ன்றது கர்ப்ப கிரகம் எங்க இருக்கு பொய்கள் எப்படி இருக்கின்றன பொய்கள் தாமாக பார்க்க அவைகள் விழப்போகின்றன பார்க்க பார்க்க அவைகள் விழப்போகின்றன அறிவுறும் தன்னை அறியாது அயலை அறிவது அறியாமை அன்றி அறிவோ அறிவையர் காதாரம் தன்னை அறிய அறிவறியாமை அறும் இது ஒரு பாட்டு என்னமா சொல்றாரு தெரியுமா அறிவுறும் தன்னை அறியாது அறி அதாவது அறிவு மயமாக இருக்கும் சொரூபமயமாக இருக்கும் ஆழ்ந்த உறக்கமாக இருக்கும் பிறந்தவனாக கூட இல்லாமல்
உச்சமாக இருக்கும் ஒரு பேரிருப்பு, பேரறிவு, பேருணர்வு. அது முக்கியமா அறிவு. ஏன்னா மனிதன்கிட்ட வந்து அவனுடைய எண்ணங்கள் அப்படி இப்படி இப்படி சத்சங்கமாக என்னை எடுக்க வைத்துக் கொண்டிருக்கிறது, உங்களை கேட்க வைத்துக் கொண்டிருக்கின்றது இல்ல, திகட்ட திகட்ட திகட்டவே திகட்டாமல் நீங்களும் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள்ல. அப்படி பண்ணுவது எது? அந்த பேராவல் தானே, அந்த அறிவை பத்தி அப்படியே அதை அப்படியே நம்ம எடுத்துக்க முடியுமான்ற ஒரு பேரார்வம் தானே. இந்த செகண்ட் ஆன்ம ஞானமாகவே இருந்துட்டு இருக்குது. அந்த அறிவு இல்லாமல் இங்க எப்படி வந்து வார்த்தைகள் வரும், எண்ணங்கள் உதிக்கும்? அதை தான் சொல்றாரு. அறிவுறும் தன்னை அறியாது, சுரூபத்தை அறியாது. அயலை அறிவது, அயல்னா என்ன? எண்ணங்கள், எழுந்த எண்ணங்கள்லாம் சருகுகள், அதெல்லாம் அயலை பத்தி வச்சுக்கிட்டு இருக்கு. அந்நியமாக்கி உலகத்தை தூக்கி உள்ள வச்சுட்டு இருக்கோம். நம்ம பெயரையும் சேர்த்து, நம்ம பெயரு, நம்ம உடம்பு, நம்ம உணர்ச்சி, தினமும் மெக்கானிக்கலா என்னமோ பண்ணிட்டு இருக்கோம்ல. காத்தால ஃபர்ஸ்ட் எண்ணத்துல இருந்து கடைசியில மறையிற எண்ணம் வரைக்கும் எல்லாம் மெக்கானிக்கலி சேட்டர்டு. We are chattering, we have been chattering within, blah, 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 thoughts போயிட்டு இருக்குல்ல. அயலை அறிவது அறியாமை அன்றி அறிவு, இதெல்லாமே அயல். ஆனா அவளுக்கு ஆதாரம் என்ன? அதை சொல்றார் மூணாவது இல்ல. அறிவு அயலுக்கு ஆதாரம் தன்னை அறிய, அதாவது அயல் அறிவுக்கு ஆதாரம் உங்க நீங்க எழுந்துட்டு உங்க நீங்க வந்து நான் நீங்க வந்து ரங்கதுரையா நீங்க எழுந்திருக்கிறதுக்கு ரங்கதுரைன்றவர் வந்து அயல் அறிவு. உங்களுடைய வடிவத்தோட உங்களோட கதாபாத்திரங்களோட எந்த எண்ணம் வந்திருக்கோ, எந்த உணர்ச்சி வந்திருக்கோ அது அயல் அறிவு. அயல் அறிவுக்கு ஆதாரம் உங்களுடைய சொரூபம், தன்னை ஆழ்ந்தவரக்க தன்னை அறிய அறிவு அறியாமே அறும். என்ன காம்ப்ளிகேஷன் இருக்குதுல, எதை இழப்பணும்? தயவு செஞ்சு எல்லா மிஸ்கன்செப்ஷன்ஸையும் இந்த க்ஷணத்திலிருந்து களைந்து எறியுங்கள். அப்துல் அசீம் கேள்வி மூலமாக நான் அனைவருக்கும் சொல்லிக்கொள்கின்றேன், இதை விட எளிது வேறு எதுவுமே இல்லை. 26 இங்கிலீஷ் ஆல்பபெட்டை போய் பிளே ஸ்கூல்ல கத்துக்க ஆரம்பிக்கிறது கூட ரொம்ப டஃப். அது கத்துக்கிறதுக்கு முன்னாடி வீட்டுல தானா இருந்தது இல்ல, தன்மயமா ஒரு தனித்த எண்ணம் இல்லாம அந்த குழந்தை அகந்த இல்லாம, அதுதான் சொரூப நிலை. இதை விட எளிதாக சொல்லியும் கொடுக்க முடியாது, உணர்த்தவும் முடியாது. அது தினம் நம்மளுடைய ஆதார நிலையாக ஆற்றுப்படுகையாக ஆற்றுப்படுக வந்து ஓடிடாது. தண்ணி தான் கோர்ஸ் மாறிக்கிட்டு இருக்கும், தண்ணி ஓடும் இல்லாட்டி வத்தி போகும், ஆற்றுப்படுகையே ஓடாது. அத போல ஆற்றுப்படுக போல என்றென்றும் முதிக்காமல் மறையாமல் நீங்காமல் எல்லையற்ற போருணர்வாக பேருணர்வாக இருக்கும் அந்த பொருள் வந்து அதை நம்ம அடையிறதுக்கு ஒண்ணுமே பண்ணக்கூடாது, பொய்களை தான் பார்த்துட்டு இருக்கணும். தமிழ்நாட்டில் எல்லாம் ஈஸிங்க, நீங்க எங்கேருந்து எதையாவது நீங்க அந்நியமா போய் படிச்சீங்க, யூ ஆர் இன்வைட்டிங் ப்ராப்ளம் டு யுவர் செல்ஃப். புதுசு புதுசா கருத்துக்கள் எல்லாம், புது புது வாசனைகளெல்லாம் நீங்களா சேர்த்துக்கிட்டீங்க. அங்க கிடைக்குது போல் இருக்கு, இங்க கிடைக்குது போல் இருக்கு, எதுலயும் இல்லப்பா, எப்படியும் இல்லப்பா. அறிவுறும் தன்னை அறியாது அயலை, அறிவது அறியாமையன்றி அறிவோ. அயல் அறிவுக்கு ஆதாரம் தன்னை அறிய, அறிவு அறியாமை அறும். தன்னை அறிய சொரூபத்தை அறிய, சொரூபம்ன்றது பச்சை குழந்தை, உடனடி டைமே கிடையாது, டைமே கிடையாது. இவ்வளவுதான் இதனுடைய அடிப்படை சத்தியம். உலகமே காம்ப்ளிகேட் பண்ணிடுச்சு. காம்ப்ளிகேட் பண்ணா நீங்க அப்படியே அந்த சைடே போய்க்க மாட்டீங்க, இன்னும் நல்ல கர்டர் கர்டரா போட்டு மூடிடலாம், எப்படி முன்னாலும் அது வெடிச்சுக்கிட்டு வந்துடும். ஏன்னா நம்மளுடைய சுரூபம் அது, உண்மையை மறைக்க முடியாது. நீங்க பெரிய பெரிய கொலை கேஸு அந்த கேஸு எத்தனை வருஷம் ஆனாலும் திடீர்னு வரும், ஏதோ ஒரு துணி கிடைக்கும், அது கிடைக்கும், இது கிடைக்கும், வந்துடும். உண்மை விதமா இருக்கு. அதுல இந்த பொருள்னா சும்மா தூக்கத்திலேருந்து பிரம்மாண்டமான பிரபஞ்சத்தை நம்ம மேல தோற்றுவிக்குதே, தூக்கத்துக்கே இவ்வளோ படைக்கும் ஆற்றல் இருக்குன்னா, கனவை படைக்கும் ஆற்றலும் நனவை படைக்கும் ஆற்றலும் இருக்கும்போது ஆன்மஸ்வரூபத்துக்கு எப்படி இருக்கணும், அது எவ்வளோ எளிதாகவும் இருக்கணும். ஏன்னா அவங்க எளிதா போல, எளிதா போல, எளிதா போல, ரொம்ப கஷ்டப்பட்டார் அவர். அவர் என்னமோ ரெவல்யூஷன் பண்றதா நினைச்சுக்கிட்டு நிறைய இது பண்ணாரு. கிட்டத்தட்ட 121 நாடுகள் ஃப்ளைட்டை இறக்க விடாம கடைசியில இந்தியா வந்து சேர்ந்தார். 121 நாடுகள்ல அவர் ரிஜெக்டட், அமெரிக்காலேருந்து கிளம்பி அமெரிக்கால பிரச்சனையாயி. அதை நான் சொல்லலை, அது வந்து இது. ஆனாலும் வந்து உணர்வை தொட்டவனுக்கு வந்து இங்க வந்து அடங்கி போய் விடுவான். அவனுக்கு பண்ணுவதற்கே ஒண்ணும் இல்லை, இந்த உலகத்துல வந்து பெருசா இது பண்றதுக்கே ஒண்ணும் இல்லை. நம்ம சத்சங்கம் எடுக்கிறோம்னா இது வந்து நம்மளுக்கு வந்து 11 வயசில் ஆரம்பிக்கப்பட்டது. எல்லா விதத்திலும் ஒவ்வொரு புள்ளி ஒவ்வொரு ஒவ்வொரு க்ஷணத்திலையும் வந்து மெய்ப்பொருளை தரிசிச்சுக்கிட்டு அதுலேயே வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அதனால இது வந்து ஒன்றும் எடுக்கிறதா ஃபீலிங் கூட இல்லை,
கழிப்பே கழிப்பே உள்ளது உள்ளபடி உடனடியாக உரைத்து எடுத்த ஃபர்ஸ்ட் செய்யுள் 40 செய்யுள் உள்ளது 40 30 செய்யுள் உபதேசம் உந்தியார் அப்புறம் 900 செய்யுள் ஒன்றுமோ இது குருவாசக கோவை அது கூட முக்கியமில்லை இது ரெண்டு போகிறோம் 40 உள்ளது 40 போகிறோம் உலகத்துக்கே இலக்கணம் எல்லா விஞ்ஞானிகளுக்கும் இலக்கணம் படைக்க போகுது அப்பேற்பட்ட சயின்ஸ் மெய்ஞானத்தை பற்றி அதாவது விஞ்ஞானத்தை பற்றி அப்பேற்பட்ட சயின்ஸ் அங்கே கொடுத்துருக்க நாளை பற்றி டைமை பற்றி ஸ்பேஸை பற்றி எல்லாத்த பற்றியும் விதியை பற்றி இந்த குவாண்டம் ஃபீல்டை பற்றிலாம் கொடுத்துருக்காரு நம்ம இன்னும் பியூட்டிஃபுல்லாக பார்க்கலாம் இன்னைக்கு வருகிற இன்னைக்கு இருக்கிற எல்லா லேட்டஸ்ட்டு யூடியூப் சயின்டிஸ்ட் அத்தனை பேர்தையும் வச்சு போடுபடுன்னு போட்டு அதை நிலையை உணர்றோம் நம்ம அந்த பௌருஷம் வந்து உங்ககிட்ட இருக்கணும் எண்ணமற்று தனித்த ஓனர்ஷிப் அற்று டூயர்ஷிப் அற்று திங்கர் அற்று ஃபீலர் அற்று அந்த உடம்புக்குள்ள எந்த சாஃப்ட்வேரும் இல்லைன்றதுல உறுதி ஆகிவிடுகள் ஏன்னா முதேன்னு சரியுது சேர்ல சிக்கின்ற மரம் மாதிரி கடல்ல மூழ்கின கப்பல் மாதிரி போய் பிரம்மாண்ட பிரபஞ்சத்தையும் உள்ள இழுத்து சுருட்டி போட்டுக்கிட்டு தூங்க போயிடுறோம்